வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தாய்வானுக்கு சீனாவால் ஏற்படுத்தப்பட்ட அச்சுறுத்தல் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக மிக அதிக அளவில் உள்ளது. தாய்வானை கைப்பற்றும் திட்டம் சீனாவுக்கு இருக்கலாம். அதற்கான முன்னேற்பாடுகள் தான் இப்போது தாய்வானின் எல்லைகளில் நடப்பது என்று தாய்வான் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். அது பற்றி கருத்து தெரிவித்த அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் சீனா தாய்வானை கைப்பற்றும் முயற்சியில் இறங்க வாய்ப்புகள் உள்ளது என்பதை மறக்க முடியாது என்கிறார்கள். ஆனால் சீனா இந்த நேரத்தில் யுத்தம் புரியும் என உறுதியாக கூறவும் முடியாது என்று கூறியுள்ளார்கள். அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் மேலும் கூறிய போது, ரஷ்ய ராணுவம் உக்ரைன் மீது படையெடுக்கப் போவதற்கு முன்பு இருந்த அதே சூழ்நிலைதான் இப்போது தாய்வானின் எல்லைகளிலும் உள்ளது. ஆனால் ரஷ்யா படையெடுக்க போகிறது என்பது நமக்கு உறுதியாக தெரிந்திருந்தது. கிட்டத்தட்ட எந்த நாளில் படையெடுக்கும் என்பதும் மிக உறுதியாக தெரிந்திருந்தது. ஆனால் சீனாவின் திட்டம் தாய்வானை இப்போது கைப்பற்றுவதுதான் என்ற தரவுகள் ஏதும் உறுதியாக அமெரிக்க உளவுத்துறையிடம் கிடையாது என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுக்க போகிறது என்ற விவரத்தை அமெரிக்க உளவுத்துறை CIA அந்த படையெடுப்பு நடப்பதற்கு 3 மாதத்திற்கு முன்பே துல்லியமாக கணித்து கூறியது. கிட்டத்தட்ட எந்த தேதியில் அந்த படையெடுப்பு நடக்கும் என்பதையும் அவர்கள் சரியாகவே கணித்து வெளியிட்டார்கள். அதற்கு 2 விதமான காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, ரஷ்ய தலைமை உள்வட்டத்திற்குள் அமெரிக்க உளவுத்துறை CIA-யின் தொடர்புகள் இருக்கலாம். இரண்டாவது, உக்ரைனின் எல்லைகளுக்கு ரஷ்ய ராணுவம் நகர்த்திய தரை தாக்குதல் ராணுவ சாதனங்களின் வகைகளையும் எண்ணிக்கையையும் வைத்து அப்படியொரு கணிப்பினை CIA வெளியிட்டிருக்கலாம். ஆனால் அப்படியான உளவு தகவல்களை சீனாவின் விஷயத்தில் அமெரிக்க உளவுத்துறையால் பெற முடியவில்லை என்பதையே உளவுத்துறை அதிகாரிகளின் கூற்று காட்டுகிறது. அல்லது அமெரிக்க உளவுத்துறையிடம் சீன தாக்குதல் பற்றிய உளவு தகவல்கள் இருந்தால் அதை வெளியிட விரும்பவில்லை என்றும் எடுத்துக் கொள்ளலாம். ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மீது படையெடுக்கப் போகிறது என்பதை கணிப்பதற்கு ராணுவ நகர்வுகள் பெரிதும் உதவுகின்றன. உக்ரைன் ரஷ்யா விவகாரத்துக்கும் தாய்வான் சீனா விவகாரத்திற்கும் இடையே ராணுவ நகர்வில் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது. அந்த வேறுபாடு என்னவென்றால், உக்ரைனை ரஷ்யா கைப்பற்றுவதற்கு தரை, கடல், வான்மார்க்கமாக ராணுவ நகர்வுகளை செய்ய முடியும். ஆனால் தாய்வானை சீனா கைப்பற்றுவது என்றால் அங்கு தரை நகர்வு கிடையாது. தாய்வான் ஒரு தீவு என்பதால் தாய்வானை சீனா கைப்பற்றுவதென்றால் அதற்கு கடல் மற்றும் வான் நகர்வுகள் மட்டுமே அவசியமானது. ஒரு படையெடுப்பை தரை நகர்வுகளை வைத்து கணிப்பது சுலபமானது. அதற்கு காரணம், மிகப்பெரிய இராணுவ சாதனங்கள், வான் பாதுகாப்பு சாதனங்கள் அனைத்தும் தாக்கப்பட வேண்டிய நாட்டின் எல்லைகளுக்கு அருகே கொண்டு செல்லப்படும். அதை வைத்து கொண்டு அந்த தாக்குதல் திட்டமிடலை ஓரளவுக்கு ஊகிக்க முடியும். ஆனால் கடல் மற்றும் வான் மார்க்கத்தில் அது சுலபமல்ல. அதுவும் முக்கியமாக சீனாவும் தாய்வானும் அருகருகே உள்ள நாடுகள். இரண்டுக்கும் இடையே தாய்வான் நீரிணையில் உள்ள தூரம் மிக குறைவாக 180 கிலோமீட்டர் தான். ராணுவ பயிற்சி என்று கூறி கப்பல்களையும் விமானங்களையும் தயார் நிலையில் வைத்திருந்தால் சீன விமானங்களும் கப்பல்களும் சில நிமிடங்களிலேயே தாய்வான் எல்லைகளை கடந்துவிட முடியும். இதனால் சீன ஜனாதிபதி ஜிங்பிங்கின் திட்டமிடல் என்ன என்பதை முன்கூட்டியே ஊகிப்பது மிக கடினமானது. சாதாரண சூழ்நிலையில் ஒரு படையெடுப்புக்கு கடற்படையும் விமானப்படையும் தயாராகிறது என்பதை அவர்கள் செய்யும் முன்னேற்பாடுகளிலிருந்து ஊகிக்க முடியும். கடற்படையின் தரையிறக்கு கப்பல்களையும் வளங்கல் கப்பல்களையும் எல்லை பகுதிகளுக்கு அருகே தயார் நிலையில் கொண்டு செல்வார்கள். அதே போல தாக்குதல் விமானங்களும் வானில் வைத்து எரிபொருள் நிரப்பும் விமானங்களும் குறிப்பிட்ட சில விமான தளங்களில் தயார் நிலைக்கு கொண்டு செல்லப்படும். அவற்றை வைத்து ஒரு தாக்குதல் திட்டமிடப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அது சாதாரண சமயங்களில். ஆனால் இப்போது இருப்பது அசாதாரண சூழ்நிலை. சீனாவோ மிகப்பெரிய அளவிலான இராணுவ பயிற்சிகளை வானிலும் கடலிலும் நடத்த தொடங்கியுள்ளது. இதனால் அதிக எண்ணிக்கையிலான கப்பல்களும் விமானங்களும் தயார் நிலைக்கு கொண்டு செல்லப்படும். அது தயார் நிலை தாக்குதலுக்கா அல்லது பயிற்சிக்கா என்று வேறுபடுத்தி பார்ப்பது கடினமானது. அதுவும் நிஜ ஏவுகணை ஏவல் பயிற்சிகளும் நடக்கும் என்று அறிவித்துள்ளார்கள். அதனால் தாய்வானின் கடல் எல்லை வரை சீன கப்பல்களால் சந்தேகம் ஏற்படாதவாறு ஏவுகணைகளை கொண்டு செல்ல முடியும். சீன ஜனாதிபதி ஜிங்பிங்கிடம் தாய்வானை கைப்பற்றும் திட்டம் நிச்சயமாக இருந்திருந்தால் அதை உடனடியாக முயற்சி செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. காரணம், ரஷ்யா உக்ரைனில் ஒரு யுத்தத்தை நடத்துகிறது. இதனால் அமெரிக்கா உட்பட பல மேலை நாடுகள் உக்ரைனில் அதிக கவனத்தை செலுத்துகின்றன. கிழக்கு ஐரோப்பாவில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் தென்கிழக்கு ஆசியாவில் மற்றொரு யுத்தத்தை தொடங்கினால் மேலை நாடுகளால் 2 இடத்திலும் முழுமையான கவனத்தை செலுத்த முடியாது. அது சீனாவுக்கு சாதகமான அம்சம். அதே நேரத்தில் பாதகமான அம்சம், சீனாவுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளில் இறக்கக்கூடிய 2 முக்கிய நாடுகள் உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தத்தோடு பெரிதாக தொடர்பில்லாத நாடுகள். அந்த 2 நாடுகளும் ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும். தாய்வானில் ஒரு யுத்தத்தை சீனா தொடங்கினால் ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் தமது முழுமையான கவனத்தை அங்கு செலுத்த முடியும். அது சீனாவுக்கு பாதகமானது. இந்த 2 நாடுகளும் தாய்வானில் சீனா யுத்தத்தை நடத்தினால் அதில் தாம் தாய்வானுக்கு உதவுவோம் என வெளிப்படையாக அறிவித்துள்ளன. எப்படியோ அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் கூறுவது போல ரஷ்ய படையெடுப்பை முன்கூட்டியே கணித்தாலும் சீன படையெடுப்பை கணிக்க முடியாது.
அதுதான் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் வெற்றி.